வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தோசை கடையில் இருக்கோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கத்திப்போரா ஜங்ஷனில் அர்பன் ஸ்கொயரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஓப்பன் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ஓப்பன் தோசை பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோசை போட சொல்ல நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ தோசை போடலாங்களா? தண்ணி அப்ளை பண்ணியாச்சு, தவா க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து மாவு எடுத்து தேவையான அளவு மாவு ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தோசை மாவு இல்லாமல் நம்ம மல்டிகிரெயின் மாவு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உடம்புக்கு நல்லது தான் எல்லாமே. தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் டொமேட்டோ போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு பார்த்தோன்னா சீஸ், இது வந்து மெயினான டிஷ்ஷே வந்து சீஸ் தான். சீஸ் வந்து டபுள் சீஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ரெட் சட்னி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணின்னு ஸோ தோசையிலேருந்து இது சைடில் ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் கவர் ஆகணும். இது மசாலா அப்ளை பண்ணிச்சு, ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்டப்டு ஆச்சுன்னா கொஞ்சம் மசாலா வந்து கொஞ்சம் திக்காகிடும். ஸோ அந்த மசாலா செப்பரேட்டாக எடுத்துகிட்டு தோசை மடித்து நம்ம வந்து சட்னி மாதிரி தொட்டுக்கு சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியே மசாலா வழியும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். கூட வந்து நம்மக்கிட்ட மிண்டு சட்னி இருக்குது. பார்த்திங்கன்னா மசாலா ஸ்டப்டு ஆயிடுச்சு. தேவையானாலும் கொஞ்சம் சட்னி வச்சுக்கலாம், மிண்டி சட்னி. அவ்வளோதான், கேரளா ஓப்பன் தோசை ரெடி.